வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலை பத்தி நம்ம வந்து இந்த வீடியோல வந்து தெளிவா வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா வந்து நீங்களும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். நண்பர்களே, முருங்கை மரம், முருங்கை இலை, முருங்கை பூ, முருங்கை காய், முருங்கை பிசின், முருங்கை பட்டை அப்படினு சொல்லக்கூடிய முருங்கை மரத்துல இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமே ரொம்ப ரொம்ப மனிதனுக்கு ரொம்ப சிறந்தான ஒரு மருத்துவம் அப்படினு சொல்லலாம். இப்போ காலத்திட்டங்களை வந்து ஈஸியாக வந்து பாக்டீரியாக்கள், நோய்கள் வந்து ஒரு மனிதன்கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக் வந்து உள்ளே வந்து பூந்து விளையாண்டு மனிதனுடைய உயிரவே எடுத்துருது. அதற்கு எல்லாம் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நல்லா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள கீரை வகைகள், கீரை வகை பூ, அதே மாதிரி அதுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்தி சாப்பிட்டுட்டு வந்தாலே நம்ம வந்து எப்போவுமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோடு நம்ம வந்து வாழலாம்னு, எந்த நோய் நொடி இல்லாமல் வாழலாம். அதில் ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ பூ, சிறப்பான ஒரு மருத்துவ இலை, சிறப்பான ஒரு மருத்துவ காய், சிறப்பான ஒரு மருத்துவ பிசின் பட்டை அப்படின்னா முருங்கை மரம் தான். சரிங்களா, முருங்கை இலையை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மனிதன் ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல, அந்த மனிதனுக்கு வந்து இரும்பு சத்து அதிகமாக வந்து கூட ஆரம்பிச்சிடும், ரத்தங்களை வந்து சுத்தப்படுத்தும். இப்போ வந்து கெட்ட ரத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துகிற தன்மை இந்த முருங்கை கீரைக்கு இருக்குது. நண்பர்களே, எந்த விதமான நோய்கள் வந்து பக்கத்தில் வராத அளவுக்கு வந்து பாதுகாத்துக்கொள்வதற்கு இந்த முருங்கை இலை ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து தொப்பையை குறைக்கணும், கெட்ட கொழுப்புக்களை வந்து மலவெளியை வெளியேற்றணும், மலச்சிக்கல் பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, தலைப்பித்தம், தலைவாந்தி இந்த மாதிரி வந்து வாந்தி வருது, குடல் புண் ஆற்றுவது, சுறுசுறுப்பாக உடம்பு இருக்கணும், ஆண்மை குறைபாடு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் மனிதனுக்கு. நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதோட ரொம்ப பிரச்சனையாயிரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து முற்றிலும் சரி செய்யக்கூடிய ஒரே கீரை இந்த முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. முருங்கைக்கீரையை எதாவது ஒரு வழியில் வந்து ரெகுலராக நம்ம வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கணும். சாம்பார் வச்சு முருங்கைக்கீரையை சாப்பிடலாம், வதக்கி சாப்பிடலாம், சூப் வச்சு குடிக்கலாம். முருங்கைக்கீரையை அரைச்சி காலையில் ஒரு டம்ளர் எடுத்து அரை எலுமிச்சம்பழம் அதில் புளிஞ்சி விட்டு இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு அதில் நசுக்கி போட்டு காலையில் வெறு வயிற்றில் ஒரு டம்ளர் குடிச்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா தலை சுத்துவதிலிருந்து, மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து, சிறுநீரக பிரச்சனையிலிருந்து, வயிற்றுக்குள்ள நச்சுக்கள், கிருமிகள், பூச்சி புழுக்கள், தொப்பை குறைக்கிறது, நம்ம உடம்பு வந்து மெழுகு போல் உருக்கணும், நம்ம உடம்பை நல்லா வந்து இரும்பு மனிதன் போல் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருக்கணும். அது மாதிரி முருங்கைக்கீரையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நண்பர்களே, முருங்கை பூவில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. முருங்கை பூ வந்து எப்படினாலும் ஒரு வழியில் வந்து பயன்படுத்தலாம். முருங்கை பூவை எடுத்து தேங்காய் திருவி போட்டு நம்ம வந்து வதக்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் விட்டு சாப்பிடல நம்மளுடைய உடம்பு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உடம்பை வந்து மாற்றம் தரும். அதே மாதிரி நாட்டு மாட்டு பசுவின் வாழை நல்லா சுண்ட காய்ச்சி இந்த முருங்கை பூ அதில் வந்து பாலோடு நல்லா போட்டு கொதிக்க வச்சு காலையில் நாட்டு சக்கரை போட்டு நம்ம வந்து எடுத்து நல்லா குடிக்கலாம். அப்படி குடிக்கிறது மூலியமாகவும் நம்மளுடைய உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும். அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது. முருங்கைக்காய், முருங்கைக்காயை ஏதாவது ஒரு வழியில் இப்போ வந்து முருங்கைக்காயோட சதைகள் எல்லாமே வந்து எடுத்து நம்ம வந்து ஒரு சூப்பாகவும் ரசமாகவும் வச்சு குடிக்கலாம். முருங்கைக்காயினை வந்து நம்ம வந்து குழம்புல பயன்படுத்தி நம்ம வந்து குடிக்கலாம், நம்ம வந்து சாப்பிடலாம். முருங்கை பிசின் அதே மாதிரி நீங்கள் வந்து முருங்கை பிசின் எடுத்து தண்ணியை மலமலன்னு கொதிக்க வச்சு ஒரு துண்டு அளவுக்கு அந்த முருங்கை பிசின் அதில் போட்டு மலமலன்னு கொதிக்க வச்சு காலையில் நம்ம வந்து ஒரு நாட்டு சக்கரை, பனங்கற்பட்டி, பனவெல்லாம் அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து கலக்கி நம்ம வந்து குடிச்சிட்டு வரலாம். மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து, சிறுநீரக பிரச்சனையிலேருந்து, உடம்பு நல்லா வந்து வலுப்படுத்துவதிலிருந்து முருங்கை பிசின் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. முருங்கை பட்டையை பயன்படுத்தலாம். இப்போ வந்து உடம்புல ஏதாவது ஒரு அலர்ச்சி மாதிரி அரிப்பு ஏற்பட்டுருது அப்படின்னா முருங்கை பட்டையை பயன்படுத்தலாம். ஒரு கொட்டைப்பாக்கை எடுத்து முருங்கை மரத்தில் வச்சு 24 நேரம் ஊற வைத்து அந்த கொட்டைப்பாக்கை முருங்கை மரத்து வேரோ முருங்கை மரத்துடைய அந்த பகுதி ஏதாவது ஒரு பகுதியில் ஓட்டையை போட்டு ஒரு கொட்டைப்பாக்கை எடுத்து அதில் உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கொட்டைப்பாக்கு ஊறையில் 24 மணி கழிச்சு அந்த கொட்டைப்பாக்கை வந்து எடுத்து இரவு நேரத்தில் மெண்டு அந்த சாரை குடித்தோம்னா நீண்ட நேரம் உடல் உறவு வச்சுக்கலாம், நீண்ட நேரம் தாம்பத்தில் ஈடுபடலாம், நம்மளுடைய உடம்புல வந்து விந்தணுக்கள் வெளியேறாது, நம்மளுடைய உடம்பு வந்து எப்போவுமே வந்து ஆரோக்கியமாகவும் தெம்பாகவும் நல்ல ஒரு பயனுள்ள மரமுங்க இந்த முருங்கை மரம். முருங்கை மரத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது.
முருங்கை பூவிலையும் முருங்கை இலையிலையும் முருங்கை காயிலையும் முருங்கை பட்டையிலையும் முருங்கை பிசுலையும் இவ்வளோ நன்மையாக அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ வந்து சாதாரணமாக கண்ட நோயில் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து புகுந்துருது, அந்த நோய்களெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை முருங்கைக்கீரையில் இருக்குது. அவ்வளோ நன்மையில் இருக்குது நண்பர்களே. நம்ம வந்து சர்வசாதாரணமாக முருங்கைக்கீரையை வந்து சாப்பிட்றது கிடையாது. நிறையா பேர் வந்து முருங்கைக்கீரை கசக்கும், முருங்கைக்கீரை அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அதெல்லாம் கிடையாது. முருங்கைக்கீரையை வந்து நல்ல ஒரு கீரையை பயன்படுத்தி நம்ம வந்து சாப்பிடையில நம்மளுடைய உடம்புக்கு வந்து நிறையா நன்மைகளும் நிறையா பயன்களும் நம்மளுடைய உடம்புக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் வந்து இதை பயன்படுத்தணும், சரிங்களா? இப்போ வந்து தொப்பையை உடனே குறைக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி குறைச்சிடலாம், வேகமாக குறைச்சிடலாம், மெழுகு போல் குறைக்கலாம், தொப்பையை மெழுகு போல் குறைக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் அவங்களுக்கு இப்போ வந்து நிறையா குறைபாடு இருக்கும், அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா முருங்கைக்கீரையை வாரத்துக்கு ஒரு முறையாவதும் பயன்படுத்திகிட்டே இருக்கணும். அப்போதான் அவங்க ரத்தம் வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கும், அவங்க வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு இரும்பு சத்து கிடைக்கும், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய அதில் குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாமே வந்து சரி செய்யக்கூடியது இந்த முருங்கைக்கீரை. கர்ப்பிணி பெண்கள் வந்து நல்லா சாப்பிடணும் கீரையை, பெண்கள் வந்து நல்லா சாப்பிடணும், குழந்தை பெற்றெடுத்தால் கூட வந்து கீரையை நல்லா சாப்பிடணும். சாப்பிடல அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற புண்ணு அந்த பூச்சி புழுக்கள் எல்லாமே வந்து செத்து மலவழியும் வெளியேறிடும். மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நிறையா ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த கீரை. சிறுநீரக பிரச்சனைக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த கீரை. ஆண்மை குறைபாடுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த கீரை. நரம்பு தளர்ச்சி பிரச்சனைக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த கீரை. முருங்கைக்கீரையில் அவ்வளோ நன்மைகளும் அவ்வளோ பலன்களும் இருக்குது நண்பர்களே. காலையில் ஏதோ ஒரு வழியில் நம்ம வந்து காஃபி டீ அப்படின்னு வந்து சாப்பிட்டுருப்போம், பிஸ்கட்டு போண்டா வடை அப்படி இப்படின்னு வச்சுட்டு எண்ணெய்ச்சத்துக்களை நம்ம வந்து சாப்பிட்டுருப்போம். எண்ணெய்ச்சத்துக்களை சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு பாலை, நல்லா நாட்டு மாட்டு பசுவின் பாலை நல்லா சுண்ட காய்ச்சி முருங்கைப்பூ ஒரு 10 பூவை போட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சு நாட்டு சக்கரை இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தி சாப்பிடையில நம்மளுடைய உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை, நல்ல ஒரு தெம்பையும், நல்ல ஒரு பயனும், நல்ல ஒரு உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். இப்படி நிறையா பயனுள்ள வீடியோக்கள், பயனுள்ள தகவல் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறந்துடாமல் ரெட் கலர் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். நம்ம சேனலில் கூடவே இருக்கிற பெல் சிம்பலை மறந்துடாமல் கிளிக் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம சேனலில் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மனிதன் வந்து 100 வயதானாலும் அவனுக்கு வந்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா முருங்கைக்கீரையை பயன்படுத்திகிட்டே இருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும், அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ நல்ல ஒரு தகவலுடன் பழைய ஒரு சேனலுக்கு கண்டிப்பாக சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.